நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த காலை வேளையிலே உங்களை மீண்டுமாக சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாக நல்லா இருப்பீங்க, போதுமானவராக இருப்பார் கர்த்தர். கர்த்தர் உங்களுக்கும் குடும்பங்களுக்கும் தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. சூழ்நிலைகள் மாறினாலும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை விட்டு விலகவே மாட்டார். நீ விசுவாசத்தோடு அவர் அண்டிக்கொள். இந்த காலை வேளையில் நான் உங்களோடு ஒரு வார்த்தையோடு வந்திருக்கிறேன். அது இந்த நாளுக்குடைய உடன்படிக்கை, த கவனன் வேர்ட்ஸ் ஃபார் டுடே. அது நீதிமொழிகள் 3:6, ப்ரோப்ஸ் சாப்டர் 3:6. உன் வழிகளை எல்லாம் அவரை இணைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இன் ஆல் த வேஸ் அக்னாலஜி ஹிம் அண்ட் ஹீ ஷால் டைரக்ட் த பாத். ஹி வில் டைரக்ட் தை பாத்ஸ். பாத், உன்னுடைய வழிகள், உன் வழிகளை எல்லாம் அவர் காத்துக்கொள்வார். அவரை நினைத்துக் கொள்வது என்றால் என்ன? அருமையானவர்களே, கடவுளுடைய வார்த்தை என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாதானே? அப்போ அவர் நினைத்துக் கொள்வது என்றால் அவர் செய்த நன்மைகள், அவர் நடத்தின ஆச்சரியமான வழிகளை எல்லாம் நினைத்து எப்பொழுதும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பது. அநேக சமயம் நாம் ஆண்டவர் செய்த காரியங்களை மறந்து விடுகிறோம். நம்முடைய பிரச்சனை தான் நமக்கு தலைமையில் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நினைத்துக்கொள், நீ உனக்கு செய்த நன்மைகளை காரியங்களை நினைத்துக்கொள், நிச்சயமாக உன் வழிகளை வழிகளின்னா வாழ்க்கையிலே நாம் நடக்கின்ற காரியங்களிலே எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து கொண்டால் அவர் சொல்கிறாரு. அல்லேலூயா. நமக்கு ஒரு ஆலோசனை, அது பாருங்கள், அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இன்றைக்கு பாருங்கள், யூதர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் கர்த்தர் அவங்களுக்கு எகிப்து நாட்டிலிருந்து விடுதலை கொடுத்த அந்த பஸ்காவை இன்றும் நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அந்த பஸ்கா பண்டிகை அன்று தான் இயேசுநாதர் தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய இரத்தத்தையும் நமக்கு அறிமுகப்படுத்தினார், ரட்சிப்புக்கான வழி என்று. அதைத்தான் ஆண்டவர் நினைவு கூறுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அவருடைய பிறப்பை நினைவு கூற சொல்லலை, அவருடைய மரித்தது உயிர்த்து, அவருடைய எருசலேமுக்கு பவுனி போனது அல்லது மற்ற எந்த அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நினைவு கூற சொல்லவில்லை. ஆனால் அவருடைய மரணத்தை நினைவு கூற சொன்னார். நினைவு கூறுங்கள். காரணம் என்ன? அவருடைய அன்பை நினைவு கூறும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாதை வெளிச்சமாக மாறும். அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்குங்க. ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாமல் விசுவாசமாக இருங்க. ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க. நமக்கு ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறாரு, உன் வழிகளை என்னை நினைத்து கொள், அப்பொழுது உன் பாதைகள் எல்லாம் செவ்வைப்படுத்துவேன். அல்லேலூயா. உன் பாதைக்கு வெளிச்சம் கர்த்தருடைய வார்த்தை. அவரை நினைத்துக்கொள். அருமையான சகோதரனே, சகோதரியே, சகோதரியே, நீ ஏதாவது ஒரு தீர்மானம் எடுக்க நினைக்கிறியா? அருமையான மகனே, மகளே, நீ ஏதாவது ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டுமா? அல்லது அநேக நாட்களாக ஜெபித்து வருகிறாயா? ஏதோ ஒரு பிரச்சனையா, எதுவாக இருக்கட்டும், இன்றைக்கு நீ கர்த்தரை நினைத்து அவர் செய்த நன்மைகள் நினைத்து நீ ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்பாயானால் நிச்சயம் ஆண்டவருக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். அவர் செய்ததை நன்மைகளை நாம் பிறருக்கு சொல்லுகிற ஜனமாக மாற வேண்டும். ஆமாம் தானே? எங்கள் ஆண்டவர் இப்படிப்பட்டவருங்க, இதை செஞ்சுருக்கிறாருங்க, என் குடும்பத்தில் இதை பண்ணியிருக்காருங்க, என் வாழ்க்கையில் இதை பண்ணியிருக்காருங்க, இதை செஞ்சுருக்காருங்க என்று நீ நினைத்து கொள்ள வேண்டும், சொல்ல வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், கவலைப்படாதீங்க. இந்த காலை வேளையில் உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, உன்னை நான் நினைத்து கொள்ளுகிறேன் ஐயா, நீ தான் என் ஜீவன், நீ தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி அர்ப்பணம் செய்யுங்க. மகனே, மகளே, உன்னை அரவணைத்துக் கொள்வார், உன்னை தேற்றுவார், உன்னை சாட்சியாக நிறுத்துவார். ஆமேன். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. உன்னுடைய வாக்கு நிறைந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையை, தங்கள் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ, உன்னுடைய வாக்கு தத்துவத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் அவங்களுக்கு காண உதவி செய்யுங்க. உன் பாதையை செவ்வைப்படுத்துவே என்று சொன்னீங்களே ராஜா, உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போதுமானவராக இருங்க.
கரம் பிடித்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியான ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சக உபகாரங்களை எப்பொழுதும் மறவாமல் அவர் எப்பொழுது நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் வழிகளை அவர் செவ்வாய்ப்படுத்துவார். அல்லேலூயா. டேக் கேர் அண்ட் காட் பிளஸ்.